நீங்கள் நல்ல இழைப்பாறுதலில் இருங்க, உங்களுக்குள்ளே அந்த டங்ஸ் வெளியே வரதை நீங்கள் பார்க்க முடியும். நல்ல இழைப்பாறுதலில் இருங்க, உங்களுக்குள்ளே ஒரு பாட்டு வர்றது பார்க்க முடியும். நல்ல இழைப்பாறுதலில் இருங்க, ஒரு உறவு வர்றதை பார்க்க முடியும். முப்பத்தி ரெண்டு ஏசாயில் வாசிங்களேன், 33:6. பூரண ரட்சிப்பும் ஞானமும் அறிவும் உன் காலங்களுடைய உறுதியாயிருக்கும். கர்த்தருக்கு பயப்படுதலே அதன் பொக்கிஷம். பூரண ரட்சிப்பு, ஞானம், அறிவு, இதுதான் உன்னுடைய காலத்துல உறுதியாயிருக்கும். ரட்சிப்புக்குள் வந்து உங்களை பார்த்து சொல்லுகிறேன், பூரண ரட்சிப்பு என்றால் ஞானமும் அறிவும். கிறிஸ்து எனக்காக முடித்தவைகளை புரிந்து கொள்கிறவர்கள் இழைப்பாறுதலே வாழ்கிறார்கள். நீங்கள் இன்றைக்கு கேட்கிற விஷயங்களும் தயார் செய்யப்பட்டிருக்கிறது, நாளைக்கு நீங்கள் கேட்க போகிற விஷயங்களும் தயார் செய்யப்பட்டிருக்கிறது. அப்ப நான் யோசிச்சேன், சில இப்போ ஒரு பெரிய ஊழியக்காரன் நீங்க கூப்பிடுறீங்க, உங்க வீட்டில் வந்து ஒரு 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 குறைவு இருக்கு, அந்த குறைவு உங்க பையனுக்கு பொண்ணு பார்க்கறக்காண்டி நீங்க என்ன செய்றீங்க, பையனுக்கு பொண்ணோ பொண்ணுக்கு மாப்பிள்ளையோ ஜோம் பண்ணுக்கு சொல்லும்போது அந்த பெரிய ஊழியக்காரன் ஜோம் பண்ற ஜோம் பண்ணோன்னு என்ன செஞ்சிருது, செட் ஆயிருது. இப்போ என் கேள்வி, இவர் பெரிய ஊழியக்காரராக இருந்தாலும் இவர் ஜெபிக்கிறதுக்கு முன்னாடியே தேவன் என்ன செஞ்சிட்டாரு, ரெடி பண்ணி தான் வச்சிருக்காரு. இவர் வந்து என்ன பண்ணார், ஏற்கனவே ரெடி ஆனதை தான். அப்போ என்ன அர்த்தம்னா, அவர் வர்றதுக்கு முன்னாடியே அது ரெடியாக தான் கைத்தட்டுங்க வருது அவருக்கு. அதை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, நீங்கள் திரும்ப இன்னொரு ஆளுக்கு ஃபோன் சுத்துறதுக்கு வந்து எழுதி போடுவோம் லெட்ரு அப்படின்ற ஒரு இடத்துக்கு நம்ம போக, ஏன்னா இட் இஸ் ஆல்ரெடி ப்ரிப்பேர்டு. சரி, இது ப்ரிப்பேர் ஆகிருக்கு. ஒருத்தர் கை இல்லாமல் இருக்கிறாரு, அவருக்கு ஜோம் பண்ணும்போது தானே அது வளருது. இது எப்படி நீங்கள் ஏற்கனவே ப்ரிப்பேர் பண்ணியிருக்குன்னு சொல்ல முடியும்? ஒருத்தர் கண் இல்லாமல் இருக்கிறாரு, அவருக்கு ஏற்கனவே வந்து ரெடியாக இருக்காருன்னு எப்படி சொல்ல முடியும்? நீங்கள் ஜோம் பண்ண பிறகு தான் நடக்குது. நன்றாக தெரிந்து கொள்ளுங்கள், ஒரு மனிதன் குறைவுள்ளவனாக இருக்கும்போது அந்த குறைவுள்ள மனிதன் என்பவன் தேவனுடைய சரியான பிக்சரு, தேவனுடைய முழு பிக்சர் கிடையாது. அவரை குறித்து தேவனுக்கு இன்னொரு முழு பிக்சர் இருக்குது, அதுதான் அவர் இந்த பூமியில் இருக்க வேண்டிய கம்ப்ளீட் பிக்சர். இப்படித்தான் அவர் இருக்க வேண்டும். இந்த படத்தை ஏற்கனவே அவர் தயார் செய்து வைத்திருக்கிறார். நீங்கள் ஜெபிக்கும் போது ஏற்கனவே இருந்த அந்த படம் தான் என்ன செய்யுது, ரிலீஸ் ஆகுது. இல்லாட்டினா நீங்க கை வளரும் போது எத்தனை சென்டிமீட்டர் வளரணும் இதை சொல்லணும் நீங்க, இல்லாட்டி அது பாட்டுக்க ஜல்லுன்னு ரெடி கமான் கமான் கமா ஸ்டாப் ஸ்டாப் ரெண்டு கை ஒரே மாதிரி இருக்கா, இன்னும் கொஞ்சம் 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 அப்படி வாங்க அப்படி வாங்க ஸ்டாப் அப்படி சொல்லணும். நீ இயேசு நாமத்தில் இருக்கீங்க, அவர் கிளீனா மெஷர்மெண்ட் ஜல்லுன்னு கொண்டு வந்து கபாலு பண்ற, என்ன அர்த்தம், இட்ஸ் ஆல்ரெடி ப்ரிப்பேர்டு. ஸ்மித் விகில்ஸ் ஒருத்தர் நினைக்கிறேன், ஒரு பையன் வந்து ரெண்டு கால் இல்லாதவன் வந்து அவர்கிட்ட வந்து ஜோம் பண்ண வந்தப்ப, அப்ப ஸ்மித் விகில்ஸ் ஒரு சொன்னாரா, நீ போய் ஷூ கடைக்கு போய் உனக்கு எத்தனை நம்பர் ஷூ வேணுமோ வாங்கு, உன் கால் வளர போதுன்னாரான். சம்பவம் என்னென்னா, இவன் போகிறான் 8 சூஸ் பண்ணலாம், 7 சூஸ் பண்ணலாம், 6 சூஸ் பண்ணலாம், 5, அவன் போன உடனே 6 நம்பர் ஷூ 2 தாங்கன்னு கேட்டானா, ஒரு செட்டு தாங்கன்னு ஒரு ஜோடி. கடைக்காரன் பார்த்தானா அப்படி காலை பார்த்துட்டு, சரி ஓகே இவன் கேட்குறான்ட்டு அந்த ஷூ எடுத்து வச்சான். பாருங்க, அவன் வச்சுட்டு இவன் தூக்கி கையில் கொடுத்த உடனே அப்படியே கால் வளர்ந்துச்சாங்க ஜல்லுன்னு வளர்ந்து கரெக்டாக அந்த ஷூ நம்பர்ல கையை தட்டு. அது மேட்ரு, தயவு செய்து சொல்லுகிறேன், ஜபம் என்கிற பெயரில் அவருக்கு ஆலோசனை கூடாதுருங்கள். சிலர் அவர் கவுன்சில் பண்ணுறாங்க, ஆண்டவரே நீங்க என்ன செய்யணும்னா நேராக லெஃப்டில் கட் பண்ணி ரைட்ல கூடி போய், தம்பி நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று இருக்கிறாய், இல்ல நீங்க என்ன செய்யணும், நான் என்ன செய்யணும் சொல்லாதரா, உனக்கு என்ன வேணும்னு சொல்லு. நீங்க இழைப்பாறுதல் இருங்க, ஜஸ்ட் பி இன் ரெஸ்ட். இன்னைக்கு நிறைய ஜனங்களை ரெஸ்ட்லெஸ் கொண்டு போனதுல டீச்சிங்ல ஒன்று, ப்ரேயர் இஸ் எ டியூட்டி. ஒரு நாள் ஜபிக்கலன்னா அவன் சைக்கிளில் போகும்போது ஈத்தாப்பில் ஒரு லாரிக்கு பயப்படுறான், லாரிக்காரன் போட்டு தள்ளிடுவானோ, ஆண்டவரே மன்னியும் ஆண்டவரே. என் அன்புக்குரியவர்களே, எதெல்லாம் ரொம்ப பவர்ஃபுல்லாக அந்த காலத்தில் தெரிஞ்சிச்சோ அதெல்லாம்
வந்து கடவுளை அறியாத ஜெபம், அறியாத பிரசங்கங்கள். நீ யார்கிட்ட பேசுற? அவர் எவ்வளோ பெரிய ஆளு, அவர்கிட்ட போய் நான் என்ன சொல்ல முடியும்? நான் இன்னைக்கு வந்து பாருங்க, வந்து தேவன் எனக்காய் எல்லாவற்றையும் முடித்ததில் இருக்கிற அந்த இழைப்பாறுதலில் அவரை பார்த்து நான் தொடங்குறேன். தட் இஸ் வாட் ப்ரேயர். நீங்கள் நல்ல இழைப்பாறுதலில் இருங்க, உங்களுக்குள்ள அந்த டங்ஸ் வெளியே வரதை நீங்கள் பார்க்க முடியும். நல்ல இழைப்பாறுதலில் இருங்க, உங்களுக்குள்ள ஒரு பாட்டு வர்றது பார்க்க முடியும். நல்ல இழைப்பாறுதலில் இருங்க, ஒரு உறவு வர்றதை பார்க்க முடியும். விலங்கினங்களை குறித்து ஆராய்ச்சி செய்கிறவர்கள் சொல்கிறார்கள், எப்போ விலங்கினங்கள் வந்து இனப்பெருக்கம் செய்துனா, எப்போ ரெஸ்டில் இருக்குதோ அப்போதான் இனப்பெருக்கம் செய்யுது. அதாவது அதுக்கு ஒரு 6 மந்த்ஸ் 3 மந்த்ஸ்னு ஒரு காலம் இருக்குமா, அந்த காலம் வந்து கம்ப்ளீட்டாக அந்த இயற்கையோடு சேர்ந்து அதுக்கு ஒரு ரெஸ்ட் இருக்குமா. அப்போ கர்த்தர் சொன்னார், எப்போ சபையும் நீயும் ரெஸ்ட்டுக்குள்ளே வரீங்களோ அப்போ தாண்ட ஆத்மாக்கள் பெருகுவீங்க.